புதுச்சேரியில் தூய்மைக்கான மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. காலி மனைகளில் உள்ள நீரை உரிமையாளர்கள் அகற்றாவிடில் அபராதம் விதிக்கப்படும் என ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் தூய்மையே சேவை இருவார தூய்மை பணி புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இதன் ஒரு அங்கமாக புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள ஆயு மண்டபத்தை சுற்றி தூய்மையே சேவை என்ற கருத்தியலை மையப்படுத்தி மனித சங்கிலி பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஆயு மண்டபத்தை சுற்றி அதிகாரிகளும் ஊழியர்களும் துப்புரவு பணியாளர்களும் கைகோர்த்து மனித சங்கிலியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுமக்கள் குப்பைகளை தெருக்கள் மற்றும் வாய்க்கால்களில் போடாமல் வீடு தேடி வரும் தூய்மை பணியாளரிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதேபோல் குப்பைகளை மூன்றாக தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். எனவே இதனை முன்னிறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என கூறினார். காலி மனைகளில் உள்ள நீரை உரிமையாளர்கள் அகற்ற வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என ஆணையர் எச்சரித்தார்.